எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பணப்பிரச்சனை மற்றும் வேலை வாய்ப்பு இல்லாமை, அதே மாதிரி தொழிலில் இருந்து வந்த ஒரு முன்னேற்றமின்மை, உங்களுடைய மரியாதை மேன்மை உறவும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். யாராருக்கெல்லாம் முன் சொன்ன விஷயங்களால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்க இதை செய்யுங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பைரவ வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். பைரவரினுடைய வழிபாடு கைமேல் பலன் தரக்கூடியது. பைரவரை வணங்கினோர் நிச்சயமா காலனிடமிருந்து தப்பிப்பர், அதாவது மரணத்தையே வெல்லும் சக்தி பைரவ பக்தர்களிடத்தில் உண்டு. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா பைரவ வழிபாடுங்கிறது எல்லா சிவாலயங்களிலும் நடக்கும். சிவாலயங்களில் பைரவருக்குன்னு தனி சன்னதி இருக்கும். இப்போ சொல்ற இந்த பரிகாரத்தை ஆண்களும் பெண்களும் செய்யுங்க. கோவிலுக்கு சென்று செய்யுங்க, அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று அங்கு சிவாலயத்திலே இருக்கக்கூடிய பைரவரினுடைய சன்னதிக்கு சென்று இதை செய்யுங்க. சனிக்கிழமை நாள் இதை செய்வதற்கு உகந்த நாள். சனிக்கிழமை நாள் அன்று நீங்கள் சங்குப்பூ அப்படின்ட்டு ஒரு பூ இருக்கு, அதை தான் இப்போ பார்க்குறீங்க நீங்கள். இந்த சங்குப்பூவை நீங்கள் பறித்து கொள்ள வேண்டும். இவ்வளவு எண்ணிக்கை அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு எவ்வளவு பூ கிடைக்குதோ அவ்வளவு சங்குப்பூக்களை நீங்கள் பறித்து கொள்ள வேண்டும். சங்குப்பூ பார்த்தீங்கன்னா இரண்டு வண்ணங்களில் கிடைக்கும். ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும், இன்னொன்று நீல கலரில் இருக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் பறிச்சுக்கலாம். ரெண்டும் கிடைச்சா கூட ரொம்ப சந்தோஷம். சேகரித்த சங்கு பூவின் மீது சிறிதளவு தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. நீங்கள் சங்குப்பூ மட்டும் இல்லை, கடவுளுக்கு படைக்கிற எந்த பூவாக இருந்தாலும் முதல்ல பூ மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்த பின்னாடி சுவாமிக்கு போடுங்க. இவ்வாறு சங்குப்பூ மீது தண்ணீர் தெளித்து அந்த சங்குப்பூவை அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு சனிக்கிழமை நாள் மாலை 6:30 to 7 o'clock இந்த அரை மணி நேர கேப்பில் பைரவருக்கு அந்த சங்குப்பூவை போட்டு நீங்கள் பூஜிக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 8 சனிக்கிழமைகள் செய்ய உங்களுடைய அத்துணை விதமான பணப்பிரச்சனைகள் மற்றும் தொழில் பிரச்சனை மற்றும் கௌரவ பிரச்சனை, இது மாதிரியான எல்லா சமாச்சாரங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். பூவை போட்டு நீங்கள் பூஜிக்கும் போது ஒரு சின்ன மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினீங்கன்னா அது கூடுதல் விசேஷமாக இருக்கும். சங்குப்பூ பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி சங்குப்பூ பரிகாரத்தை செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம். நன்றி, வணக்கம்.